ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, எப்போது தீரும் என்று தெரியாது, ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கின்றது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடி வருகின்றாய். கவலையை விடு, நீ கடக்க கூடுதல் சக்தி நிச்சயம் உன்னை வந்து சேரும். இதோ இந்த விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது. உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போக்கினேன். என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்னருகில் விரைந்து வா. நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே காலம் கழித்தாய். உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாயிருந்தால் என்ன, என் கைத்தடி அதை நொறுக்கி போடும். உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன, என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும். உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாயல்லவா? உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கியுள்ளது. எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை, எனது மனது, அமைதியை நான் பார்த்து கொள்வேன் என்று நீ உறுதியோடு இருக்கின்றாய். அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை, அதனால் பயம் எனக்கு வேண்டாம் என்று மிகுந்த உறுதியோடு இருக்கின்றாய். அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் தந்தை பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் உன் பக்குவத்தின் உயர்நிலை. என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம், என் ஆத்மாவான என் தந்தையிடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை, உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது. உன்னிடம் ஒன்றை நான் கூறுகின்றேன். நீ இல்லையேல் உன் தந்தையான நானும் இல்லை. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விடமாட்டேன். வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றியடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதற்படி. வாழ்க்கையில் முன்னேற்றமடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே, அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே, மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். தைரியத்தை இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும்.